ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹாபி சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பனிக்காலத்தில் நம்ம ஸ்கின்னை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்லாம் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கோடைக்காலத்தை விட பனிக்காலத்தில் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்படி ட்ரை ஆகாமல் ஸ்கின்னை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க, காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலை அப்படியே உங்களுடைய ஸ்கின்னில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து வறட்சி ஆகாமல் நல்லா இளமையாக நல்லா பளபளப்பாக சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த பனிக்காலத்தில். இந்த பாலில் கால்சியம், புரதம், வைட்டமின்கள் நிறைய இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னை ரொம்பவே பாதுகாக்குதுங்க. இந்த பால் காய்ச்சின பால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பால் ஏடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. உங்களுடைய ஸ்கின்ல ரொம்பவே பளபளப்பாக நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. அடுத்த டிப் பார்க்கலாங்க, ஆரஞ்சு பழத்தோல். ஆரஞ்சு பழத்தோலை நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சுட்டு அந்த தோலை வந்து பவுடர் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணலாம். இந்த பவுடர் கூட நீங்கள் பால் கலந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகாமல் ரொம்ப பாதுகாக்குதுங்க. பொதுவாகவே ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி அதிகமாகவே காணப்படுது. அதை விட ஆரஞ்சு பழத்தோலில் ரொம்பவே அதிகமான சத்துக்கள் இருக்குங்க. கசப்பாக இருக்கிறதுனால நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் நம்ம இந்த தோலை பவுடர் பண்ணி நம்ம ஸ்கின் கேராக அப்ளை பண்ணிட்டு வரலாங்க. அடுத்த டிப் பார்க்கலாங்க, பனிக்காலத்தில் லிப்ஸ் ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகுங்க. வெடித்து பிளட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெண்ணெயை நம்ம வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு அந்த வறட்சி எல்லாமே நீங்கி உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக காணப்படுங்க. அடுத்த டிப் பார்க்கலாங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் உங்களுடைய ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு குளிக்கும் பொழுது உங்களுடைய ஸ்கின் வந்து வறட்சி ஆகாமல் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு காணப்படுங்க. இதை நீங்கள் இரவு நேரத்தில் உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்கள் ஸ்கின்னு நல்லாவே யங்காக காணப்படுங்க. சன்ஸ்க்ரீன் லோஷன் விட இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குங்க. அடுத்த டிப் பார்க்கலாங்க, இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்றாழை எடுத்துக்கோங்க. அந்த கற்றாழையில் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுடைய ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய பருக்கள், கருமை இதெல்லாமே நீக்கிறதுக்கான சக்திகள் நிறையவே இருக்குங்க. இந்த கற்றாழை ஜெல் மட்டும் எடுத்துட்டு உங்களுடைய லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது பனிக்காலத்தில் ஏற்படக்கூடிய வறட்சி லிப்ஸை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய தகவல்களை தெரிஞ்சுக்க உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.